ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங் போட்ட சப்பாத்தியில் கொஞ்சம் மீதமாயிருச்சு. அதில் ஒரு நான் இப்போ ஒரு டிஷ் பண்ண போகிறேன். வாங்க என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். முதல்ல இந்தமாரி சப்பாத்தியை ரெண்டாம் மூணாக பிச்சு போட்டுக்கோங்க. சும்மா ரஃபாக பிச்சாலே போதும். அப்புறமா நம்ம அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் அரைச்சி வச்சுக்குவோம். இந்த பதத்துக்கு இருந்தாலே போதும். ஒரு பாத்திரத்தில் வெல்லம் போட்டு அதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம இன்னொரு பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் காஞ்சதுக்கப்புறம் முந்திரியும் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் வாசனைக்காக. இந்த பக்கம் இது குடிச்சிக்கிட்டு இருக்கட்டும் நல்லா. இப்போ நாம் அரைச்சி வச்ச சப்பாத்தியை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த நல்ல ஆரோமம் வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கருகி போயிடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பாகை வடிகட்டி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 6 minutes லோ ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா நல்ல கரெக்டான பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியில் கொஞ்சமாக நம்ம நெய் ஆட் பண்ணிக்குவோம். நெய் ஆட் பண்ணதும் கொஞ்சம் நல்லா சுருண்டு வரும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. அவ்வளோதான், நம்ம வீட்லேயே செஞ்ச சப்பாத்தி அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பீ ஃபுட்டி.